இப்ப நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் கண்டிப்பா வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் கூட இருக்கலாம்னு எல்லாரும் நம்ம சொல்லுவோம். அப்ப ஒரு லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி அபார்ட்மெண்ட் வந்து எப்படி வந்து டிசைட் பண்றது, எப்படி அது வந்து லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பா பை மெயின்டெனன்ஸ். அண்ட் பிஃபோரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே வந்து நல்ல குவாலிட்டியில நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது லைஃப் ஸ்பேன் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ நல்ல பொருள் யூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பில்டிங்கோட லைஃப் கண்டிப்பாக குறையும். அப்போ என்னென்னலாம் கண்டிப்பாக பண்ணணும்னா ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அவுட்டர்லலாம் வந்து கிராக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரீபெயிண்டிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். வாட்டர் வந்து ஏதாவது ஸ்டாக்னேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஸ்டாக்னேஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பராக பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அப்போ வாட்டர்னால நம்ம ஸ்டீல் வந்து கரோட் ஆகிறதுனால ஒரு ப்ராஜெக்டோட பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். ஸோ அது எல்லாமே இப்போ ஏசிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சொட்டும், அந்த சொட்டு அந்த சொட்டுற ஏசி வாட்டர் கூட வந்து வாலில் எங்கேயும் டேம்ப்னஸ் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக லைஃப் ஸ்பேன் வந்து நல்லா இருக்கும்.